தாய்மகளே உங்கள் மீனவன் கார்த்தி, இன்னைக்கு நம்ம நைட்டு கடலுக்கு போய் பிடிச்சிட்டு வந்த மீன்களை தான் பார்க்குறியா? எந்த அளவுக்கு மீன்கள் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து நேற்றுமே ஒரு வீடியோ போட்டோம். நம்ம அன்னன்னைக்கு பிடிக்கிற மீன்கள் எல்லாம் வீடியோ எடுத்து நம்ம காட்டுறோம். ஏன்னா இப்போ வந்து மீன்பிடி தடைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதுனால ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரேட்டுகள்ன்றது போகுது. அதாவது நேற்று வந்து ஒரு கிலோ கலிங்க முறை, அப்புறம் அந்த வாடையா முறை, சிலுவ முறைலாம் வந்து, அதாவது கலிங்க முறலும் இந்த கட்டை முறைனு சொல்லுவோம், அந்த மீன் வந்து ஒரு கிலோ நேற்று 550 ரூபா போணுச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு கிலோ வந்து 480 ரூபா போயிருக்கு. இப்போ இதான் வந்து இன்றைக்கி நம்ம பிடிச்ச மீன். ஒவ்வொரு மீனையும் பாருங்களேன், 1.5 கிலோ சைஸு, 1 கிலோ சைஸு, அந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த அள்ளி வைக்கிறோம்ல கேனில், இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பிடிச்ச மீன். இந்த மீன் வந்து எல்லாமே வந்து நல்லா பொறிச்சு சாப்பிட்றதுக்குமே சரி, நல்லா அன்ன பொறிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உண்மையிலே வந்து ரொம்ப வேற லெவலில் இருக்கும். அப்புறம் பக்கத்துலேயே வந்து இந்த சிறையா மீன் கிடைக்க பாருங்கள், இதை வந்து நாங்கள் கெண்டை அப்படின்னு சொல்லுவோம், அப்புறம் சிறையா அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து ரெண்டு பேர் அந்த மீன் வந்து நம்ம அதில் ஒரு 5 மீன் பிடிச்சிருக்கோம். ஒரு சில ஊர்களில் வந்து இந்த மீனுக்கு பேர் வந்து மடவா மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள்லாம் இந்த மீனுக்கு பேர் உங்கள் ஊர்களில் என்ன பேர் சொல்லுவீங்க அப்படின்றத தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மணியுமே சரி, காலையில் கரெக்டாக ஒரு 6:30 நம்ம மீன் அள்ளும்போது, மார்க்கெட்டுக்கு போகும்போது 6:30 ஆயிடுச்சு, கரெக்டாக 6:30 தான் நம்ம அள்ளணும். ஆனால் நம்ம கடலுக்கு போயிட்டு கரையை வந்தது என்னமோ நம்ம ஒரு 4:00 கரையை வந்துட்டோம். அப்புறம் பார்த்தீங்களா இந்த இருக்குல்ல, இது வந்து நாங்கள் சிலுவ முரல் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு சில ஊரில் வந்து இந்த மீனுக்கு பேர் வந்து கட்ட முரல் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்துலலாம் இதுக்கு வந்து கட்ட முரல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அங்கிட்டு பக்கத்தில் கிடக்கு பாருங்கள், வாடையா முரல், அப்புறம் வந்து பெல்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இன்றைக்கி வந்து ஒரு கிலோ வந்து 270 ரூபா போயிருக்கு, 270-280 போயிருக்கு. அப்படி நம்ம மார்க்கெட்டுக்குமே பார்ப்போம், வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம தொண்டி மீன் மார்க்கெட்டில் இந்த மீன்லாம் என்ன ரேட்டு போகுது, வேறு என்னென்ன மீன்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். நம்ம மீனவன் கார்த்தி யூடியூப் சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜில் இந்த பேஜை பார்த்தீங்கன்னா நம்ம பேஜ் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு ஃபிஷிங் சம்மந்தமான வீடியோக்கெலாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இது ஒரு பக்கத்து நண்பர் அவங்க பிடிச்ச மீன் தான், அவங்க பிடிச்ச மீன்களையுமே பார்க்கலாம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்காங்க, என்ன ரேட்டு போகுது அப்படின்னு பார்த்துருவோம். வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்புறம் பாத்தீங்களா இந்த மீன் பேர் வந்து நாங்க வந்து பூவா திருக்க அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஒரு சில ஊர்ல வந்து குருவி திருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருக்க வந்து என்ன ரேட் அப்படின்னா ஒரு கிலோ வந்து 220 ரூபா போயிருக்கு. இவங்க வந்து ஒரு வியாபாரிக்காக வாங்கி வச்சுருக்காங்க, ஐஸை போட்டு வச்சுருக்காங்க. இந்த திருக்கை வந்து உண்மையிலே குழம்பு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உண்மையிலே வேற லெவலில் இருக்கும். குழம்புக்கும் நல்லாயிருக்கும், பொறிக்கிறதுக்குமே நல்லாயிருக்கும். குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு வந்து ரொம்ப பால் சுருக்கக்கூடிய ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த மீனுமே சரி. இது வந்து 55 கிலோ எடை இருக்குது. அப்புறம் பாருங்களேன் எங்கிட்ட சில்லறை மீன் வியாபாரிகள் சில்லறையில் சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் மீன்லாம் வாங்கி ஐஸ் வச்சுருக்காங்க. மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது, கூட்டன்றது வந்து கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் பாருங்களேன் கெழுது, இந்த கெழுதுமே பார்த்துருவோம் என்ன ரேட்டு போகுது. மண்மூன்றாவது